ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. கேட்டா எதையும் தூக்கி அம்மா அடிக்க மாட்டீங்களா? இல்ல ஏன் உங்களுக்கு இவ்வளவு திமுரு? இல்ல கோச்சுக்காதீங்க, திறமை இருக்கு. ஆனா நீங்க அந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டதே இல்லையா? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும், தோளா பணிவு வரணுங்க, அப்பதான் மரியாதை இருக்கும். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தனியா ஒரு பொண்ணா இந்த சொசைட்டில? தனியா ஒரு பொண்ணு ஜெயிச்சா, ஒரு பொண்ணு ஜெயிச்சான்னு ஏங்க நீங்களே ஆச்சரியமா சொல்றீங்க? இதோ பாருங்க, பெண்ணும் ஆணும் சமங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட உடல் அளவுல வலிமையானவனு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் ஒரு ஆணை விட மனதளவுல ரொம்பவே வலிமையானவங்க. எங்க அம்மாவெல்லாம் நீங்க பாத்துருக்கணும், சும்மா டெரருங்க, டெரர். இப்ப எதுக்கு தான் சொன்னேன்? சோ தனியா ஒரு பொண்ணு நின்னு ஜெயிச்சேன் அப்படின்னு அதிசயமா சொல்லாதீங்க, கேஷுவலா கர்வமா சொல்லுங்க. கர்வத்துக்கு ஒண்ணாங்க பஞ்சம் இல்ல. இருந்தாலும் என் ஸ்டேட்டஸ்க்கு நீ என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா மரியாதையா பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அந்த நாலு போனும் உங்கள்தா? எஸ். இப்போ அந்த நாலு காஸ்ட்லி ஃபோனும் ஒன்றுதான், என்னோட சாதாரணமான ஃபோனும் ஒன்றுதான். எதுலேயுமே சர்வீஸ் இல்லை, எதுலேயுமே யாருக்கிட்டையும் பேச முடியாது. உங்கள் மெர்சிடிஸ் பென்ஸும் ஒன்று தான், என்னுடைய மோஃபாவும் ஒன்று தான். எதுலேயுமே இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு அடிச்சுக்கிட்டீங்களே, இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் கூட நடு தெரில தானே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வந்தோடனே எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்னால் அலைஞ்சிங்க. ஏழை பணக்காரன், ஜாதி மதம் பேதம், ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ், படித்தவன் படிக்காதவன், காசு வச்சிருக்கிறவன் கடங்காரன், கார்பரேட்காரன் கரிகடக்காரன், அரசியல்வாதி சினிமாக்காரன், குடிசையில் இருக்கிறவன் பங்களால் இருக்கிறவன், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தான்னு ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மளை செருப்பால் அடித்தாதான் நமக்கெல்லாம் புத்தி வரும்ல. ஆ